ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரின்ஸ் பர்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ MBBS ஃபஸ்ட் இயருக்கான புக்ஸ் அஸ் வெல் அஸ் எந்த யூடியூப் சேனல் வந்து ரெஃபரன்ஸ் யூடியூப் சேனலாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரின்ஸ் பர்கர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பிரின்ஸ் பர்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஆனாட்டாமியை பொறுத்த வரைக்கும் விஸ்ராம் சிங், ஸோ அதான் மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஹையர் லெவலாக நம்ம வந்து படிக்கணும், அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கிரேஸ் அனாட்டாமி யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து விஸ்ராம் சிங் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பிடிசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபிசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிகே பால் வந்து மோஸ்ட்டாக எல்லா காலேஜுமே ஜிகே பால் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செம்புலிங்கம் அப்படிங்கிற ஒரு புக் வந்து இருக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசுதேவன், ஸோ அந்த புக் தான் மோஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதான் புக்ஸ் அனாட்டாமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து என்ன யூடியூப் சேனல், ஸோ இப்போ யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபிசியாலஜிக்கு நிஞ்சா நேர்ட். ஸோ ஆக்சுவலாக நிஞ்சா நேர்டில் வந்து கான்செப்ஷுவலாக அவங்களுக்கு வந்து அவர் ஒரு டயக்ராமெட்டிக்காக எல்லாத்தையுமே புரிய வச்சுருவார். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு, அதாவது நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் கவனிக்கலை, ஸோ மோஸ்ட்டாக நம்ம கிளாஸில் நிறைய பேர் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ அனாட்டாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் அனாட்டாமிக்கு வந்து யூஸ் பண்ணது ஆஞ்சலினா ஐசாக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அவங்க கான்செப்டை ஃபஸ்ட்டு அந்த சேனலில் வீடியோவில் பார்த்துட்டு, ஸோ அதுக்கடுத்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் நோட்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அனாட்டாமிக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் புக்கை ரீட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர், பிகாஸ் எம்சிக்யூ வந்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புக்கை ரீட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதுக்கடுத்து நான் சொல்ல வர ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்னென்னா, ஸோ அடாப்டேஷன். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து டுவெல்த்து வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து நீட்டுக்குமே நம்ம டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம எம்பிபிஎஸ் ஸ்கூலில் வந்து என்டர் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக டாப்பராக தான் இருந்திருப்பீங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ஸ்கூலில் என்டர் ஆகும்போது நிறைய சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயில் ஆவீங்க. ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணுன்னா, அக்செப்ட் த ஃபெயிலியர்ஸ். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அகேன் அண்ட் அகேன் ஃபெயில் ஆகாமல், ஸோ அடுத்த ஸ்டெப்பில், ஸோ இதுக்கடுத்து நடக்க போகிற எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும், பிகாஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மெட்லேருந்து நியூ ஃபார்மெட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ கண்டிப்பாக இட் டேக்ஸ் டைம். ஸோ மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகலாம். பட் இதை பற்றி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். Failure gives you two choices. You stay down or you get up. Well, I'm up and I am fired up because I have figured it out. ஸோ இதுக்கடுத்து நான் அடுத்த வீடியோவில் வந்து எம்பிபிஎஸோட டூஸ் அண்ட் டோன்ட் ஃபார் ஃபஸ்ட் இயர், இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிரின்ஸ் பர்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.